இப்ப நாங்க பார்க்க போற பாடம் அன்றாட வாழ்வில் சக்தி. அன்றாட வாழ்க்கையில நாம பல்வேறு விதமான வேலைகளை செய்யறோம். உதாரணமாக சைக்கிள்ல பயணித்தல், ஆடைகளை உலர்த்துதல், நீர் இறைத்தல் போன்ற வேலைகள். இந்த எல்லா வேலையும் செய்வதற்கு நமக்கு கட்டாயமாக சக்தி தேவைப்படுகிறது. சக்தி இல்லாம எங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு வேலையை செய்வதற்கு சக்தி கட்டாயமாக தேவைப்படும். எனவே சக்தி என்பது வேலை செய்யும் ஆற்றல் ஆகும். சக்தி திணிவை கொண்டிருக்காது, இடத்தையும் கொள்ளாது. சக்தியை அளக்கும் அலகாக ஜூல் பயன்படுத்தப்படும். இதற்கு குறியீடாக ஆங்கில எழுத்து ஜே பயன்படுத்தப்படும். சக்தி பல வடிவங்களில் காணப்படும். வெப்ப சக்தி, மின்சக்தி, காந்த சக்தி, இயக்க சக்தி, ரசாயன சக்தி போன்ற வடிவங்களில் சக்தி காணப்படும். சக்தியை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் சக்தியை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றலாம். இப்ப நம்ம பார்க்க போறோம் சக்தி முதல்கள். சக்தி முதல்கள்னா என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்கிருந்தெல்லாம் சக்தியை பெற்றுக்கொள்கிறோமோ அதெல்லாம் சக்தி முதல்கள் எனப்படும். அதாவது சக்தியை பிறப்பிப்பவை சக்தி முதல்கள் எனப்படும். உதாரணமாக பல்வேறு இடங்களிலிருந்து நாம சக்திகளை பெற்றுக்கொள்வோம். உதாரணமாக சூரியன், சுவட்டு எரிபொருள், புவி வெப்பம், நீர், அணுக்கரு, வற்றுப்பெருக்கு அலை, காற்று, கடல் அலை, உயிர் திணிவு போன்றவற்றை சக்தி முதல்களாக கொள்ளலாம். நாம இப்ப பார்த்த சக்தி முதல்கள்ல பிரதானமான சக்தி முதல் சூரியன் ஆகும். சூரிய சக்தி எமக்கு இரண்டு வடிவங்கள்ல கிடைக்கப்பெறுது. ஒன்று ஒளிச்சக்தி, அடுத்தது வந்து வெப்ப சக்தி. ஏன் நாம பிரதான சக்தி முதலாக சூரியன் சொல்றோம்னு சொன்னால், இந்த பூமியில அங்கிகளின் நிலவுகைக்கும் ஒரு பிரதானமான சக்தி முதலாக இந்த சூரியன் காணப்படுகிறது. எப்படி அங்கிகள் நிலவுகைக்கு இந்த சூரிய சக்தி முதல் பயன்படுது என்று சொன்னால், பச்சை தாவரங்கள் ஒளித்தொகுப்பு மூலம் சூரிய சக்தியை பெற்று உணவை சேமித்துக் கொள்கிறது. அதே நேரம் விலங்குகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு தேவைக்காக தாவரங்கள்ல தங்கியிருக்கும். ஆகவே ஒளித்தொகுப்பு மூலம் தாவரங்கள்ல சேமிக்கப்பட்ட சக்தி உணவு மூலமாக விலங்குகளுக்கும் கடத்தப்படும். இவ்வாறு புவிக்கு சக்தி கிடைக்கிற பிரதான மூலமாக சூரியன் காணப்படுறதால நாம சூரியனை வந்து பிரதான சக்தி முதல் என்று சொல்லி அழைக்கிறோம். சூரிய சக்தி பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக தானியங்களை உலர்த்துதல், ஈரமான ஆடைகளை உலர்த்துதல் போன்ற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக சூரியனிலிருந்து பெறப்படும் வெப்ப சக்தி பயன்படுத்தப்படும். அடுத்ததாக சூரிய அடுப்பின் மூலம் உணவு சமைக்கவும் இந்த சூரிய சக்தி பயன்படுத்தப்படுகிறது. இந்த சூரிய அடுப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு குழிவான அமைப்புல காணப்படும். சூரிய அடுப்பு குழிவான அமைப்புல காணப்படுறதால அந்த குழிவுல சூரிய கதிர்கள் பற்றி ஒன்று சேர்வதனால விரைவாக உணவு சமைக்கவும் விரைவாக நீரை சூடாக்கவும் முடியும். அடுத்ததாக சூரிய நீர் வெப்பமாக்கியை பயன்படுத்தி நீரை சூடாக்கவும் இந்த சூரிய சக்தி பயன்படுத்தப்படுகிறது. இந்த சூரிய நீர் வெப்பமாக்கி வந்து வீடுகளில் கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கும். மற்றும் சூரிய சக்தியை பயன்படுத்தி எமக்கு மின்னை உற்பத்தி செய்ய முடியும். எப்படி இந்த மின்னை உற்பத்தி செய்யறோம்னு சொன்னால், நாங்கள் இதற்காக மின் கலங்களை பயன்படுத்துவோம். இந்த மின் கலங்கள் என்ன செய்யும்னு சொன்னால், சூரியனில் இருந்து வரும் ஒளிச்சக்தியை பெற்று அது மின்சக்தியாக மாற்றி கொடுக்கும். இது வந்து நிறைய இந்த மின்கலங்கள் சேர்ந்ததை நாங்கள் வந்து மின் படலம்னு சொல்வோம். இது வந்து வீடுகளில் கூரைகளில் பொதுவாக பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சக்தி முதல் என்னென்று சொன்னால் உயிர் திணிவு. உயிர் திணிவுன்னு சொன்னால் என்னென்று சொன்னால், எரிபொருள்களாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பகுதிகளை தான் நாங்கள் உயிர் திணிவுன்னு சொல்லி சொல்லுவோம். உயிர் திணிவுனா என்ன? எரிபொருள்களாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பகுதிகள். இதற்கு உதாரணமாக சிரட்டைக்கறி, உமி, மரத்தூள், வைக்கோல், பழுதடைந்த உணவுகள் என்பவற்றை குறிப்பிடலாம். இதிலும் பிரதானமான உயிர் திணிவாக நாங்கள் விறக சொல்லுவோம். ஏன் விறக சொல்லுவோம்னு சொன்னால், நாம் அதிகமாக எரிபொருளாக விறக பயன்படுத்துவதால் பிரதான உயிர் திணிவாக நாங்கள் விறக சொல்லுவோம். தாவரங்கள் விலங்குகளில் சூரிய சக்தி சேமிக்கப்பட்டிருப்பதால இந்த உயிர் திணிவுகளையும் வந்து சூரிய சக்தி சேமிக்கப்பட்டு காணப்படும். இந்த உயிர் திணிவை பயன்படுத்தி எமக்கு உணவு சமைக்கவும் நீரை சூடாக்கவும் முடியும். அதிலேயும் மரத்தூள் அடுப்பை பயன்படுத்துவோமாக இருந்தால் எமக்கு குறைந்த செலவுல உணவு சமைக்கவும் நீரை சூடாக்கவும் முடியும். இந்த மரத்தூள் அடுப்பை செய்யறதுக்காக நாங்கள் உமி அல்லது மரத்தூள் பயன்படுத்துவோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சக்தி முதல் என்னென்று சொன்னால் சுவட்டு எரிபொருள். சுவட்டு எரிபொருள்டா என்னென்று சொன்னால், பண்டைய காலத்தில் நிலத்தில் புதையுண்ட தாவர விலங்கு பகுதிகள் வந்து வெப்பத்திற்கும் அமுக்கத்திற்கும் உட்பட்டு உண்டாகும் படிவுகளைத்தான் நாங்கள் சுவட்டு எரிபொருள்னு சொல்லி சொல்லுவோம். சுவட்டு எரிபொருள்டா என்ன?
பண்டைய காலத்தில் நிலத்தில் புதையுண்ட தாவர விலங்கு பகுதிகள் வந்து அமுக்கத்துக்கும் வெப்பத்துக்கும் உட்பட்டு உண்டாகும் படிவுகளை தான் நாங்கள் சுவட்டி எரிபொருள்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வாறு பெறப்பட்ட படிவுகளுக்கு உதாரணமாக எமக்கு நிலக்கரி, பெட்ரோலிய வாயு, பெட்ரோலிய எண்ணெய் என்பவற்றை குறிப்பிடலாம். இப்போ சுவட்டு எரிபொருளுக்கு உதாரணம் கேட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு நிலக்கரி, பெட்ரோலிய வாயு, பெட்ரோலிய எண்ணெய் என்பவற்றை கூற முடியும். இவ்வாறு பெறப்பட்ட பெட்ரோலிய எண்ணெய் சுவட்டு எரிபொருளில் இருந்து தான் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் என்பவற்றை பெற்றுக்கொள்கிறாங்க, அதாவது பிரித்தெடுத்து கொள்கிறாங்க. இந்த சுவட்டு எரிபொருளை எமக்கு எரிபொருளாக பயன்படுத்தவும் முடியும், அதே நேரம் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தவும் முடியும். பண்டைய காலத்தில் புகையிரதங்கள் இயங்குவதற்கு இந்த நிலக்கரி சுவட்டு எரிபொருள் தான் பயன்படுத்தப்பட்டது. அது எப்படி என்று சொன்னால், இந்த நிலக்கரியை சூடாக்கி அதன் மூலம் நீரை வெப்பமாக்கி நீராவி பெறப்பட்டு அந்த நீராவியின் மூலம் புகையிரத இன்ஜினை இயக்குவதன் மூலம்தான் புகையிரதங்கள் பண்டைய காலத்தில் இயக்கப்பட்டு வந்தது. இது சுவட்டு எரிபொருட்களின் பயன்பாடுகள் ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற சக்தி முதல் வந்து காற்று. இந்த காற்றில் காணப்படும் சக்தி வந்து இயக்க சக்தி. இந்த காற்றில் காணப்படும் சக்தி வந்து இயக்க சக்தி. ஆரம்ப காலத்தில் இந்த காற்றில் மூலம் பெறப்படும் இயக்க சக்தியை பயன்படுத்தி சுழலிகளை சுழற்றுவதன் மூலம் தானியங்கள் அரைத்தல், நீர் இறைத்தல் போன்ற வேலைகளை செய்தாங்க. அதே நேரம் நெல்லிலிருந்து பதறுகளை வேறுபடுத்துறதுக்கும் இந்த காற்றை பயன்படுத்தினாங்க. மற்றும் மின் உற்பத்தி செய்வதற்கும் இந்த காற்று சக்தி பயன்படுத்தப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், காற்றாலைகளில் சுழலிகளை இந்த காற்றின் இயக்க சக்தி மூலம் சுழலச் செய்வதன் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்படி காற்றாலையை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களாக இலங்கையில் புத்தளம் மற்றும் அம்மாந்தோட்டை காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சக்தி முதல் என்னென்று சொன்னால் நீர். நீரில் காணப்படக்கூடிய சக்திகள் என்னென்று சொன்னால், தேக்கி வைக்கக்கூடிய நீரில் காணப்படக்கூடிய சக்தி அழுத்த சக்தி, அதே நேரம் பாயும் நீரில் காணப்படக்கூடிய சக்தி இயக்க சக்தி. இந்த பாயும் நீரை சுழலியில் பாய்ச்சுவதன் மூலம் சுழலி சுழற்றப்பட்டு நீர் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற சக்தி முதல் கடல் அலை. கடல் அலை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆகவே கடல் அலைகளை கொண்டு அதிக சக்தியை உற்பத்தி செய்ய முடியும். எதிர்காலத்தில் இந்த கடல் அலை சக்தி ஒரு மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த கடல் அலையில் காணப்படும் சக்தி இயக்க சக்தி ஆகும். இந்த கடல் அலையை பயன்படுத்தி மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்களின் ஊடாக மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மின்னை உற்பத்தி செய்வதற்காக வளியோட்டத்தினால் செயற்படும் சுழலி பயன்படுத்தப்படும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற சக்தி முதல் வற்றுப்பெருக்கு அலை. வற்றுப்பெருக்கு அலைண்டா என்னென்று சொன்னால், சூரிய சந்திர ஈர்ப்பின் காரணமாக சமுத்திரத்தின் நீர்மட்டம் கூடி குறைகிறதான் நாங்கள் வற்றுப்பெருக்குன்னு சொல்லுவோம். வற்றுப்பெருக்குண்டா என்ன, சூரிய சந்திர ஈர்ப்பின் காரணமாக சமுத்திர நீர்மட்டம் கூடி குறைகிறதான் நாங்கள் வற்றுப்பெருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வற்றுப்பெருக்கை பயன்படுத்தி எமக்கு மின்னை உற்பத்தி செய்ய முடியும். அது எப்படின்னு சொன்னால், பெருக்கு ஏற்படும் போது நீர்த்தேக்கங்களுக்கு நீரை பாய்ச்ச முடியும். அதே நேரம் வற்று ஏற்படும் போது அந்த நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரை கடலுக்கு பாய்ச்ச முடியும். இவ்வாறு நீர் பாயும் சந்தர்ப்பங்களில் சுழலியை இயக்க செய்வதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்ய முடியும். அடுத்ததாக நாம் பார்க்குற சக்தி முதல் புவி வெப்பம். புவி வெப்பம்னு சொல்கிறது புவிக்கு அகத்தே காணப்படும் வெப்பம், அதாவது புவிக்கு உள்ளே உள்ள வெப்பம். இங்கு காணப்படும் சக்தி வெப்ப சக்தி ஆகும். இந்த புவி வெப்பத்தை பயன்படுத்தி, அதாவது வெப்ப சக்தியை பயன்படுத்தி எமக்கு மின் உற்பத்தி செய்ய முடியும். எவ்வாறு மின் உற்பத்தி செய்கிறென்றால், இவ்வாறு புவி வெப்பமாக உள்ள பிரதேசங்களில் குழாய்களை செலுத்தி அதனூடாக நீரை பாய்ச்சுவதன் மூலம் அந்த நீரை சூடாக்கி கொதிநீராக மாற்ற முடியும். அவ்வாறு பெறப்பட்ட நீராவியிலிருந்து சுழலிகளை சுழற்றுவதன் மூலம் மின் பிறப்பாக்கியின் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும். அடுத்ததாக நாம் பார்க்குற சக்தி முதல் அணுக்கரு. அணுன்னு சொல்கிறது சடப்பொருட்களின் மிக சிறிய துகள்கள். மிக சிறிய துகள்களை தான் நாங்கள் அணுன்னு சொல்வோம். அணுக்கருன்னு சொன்னால் இந்த சிறிய துகள்களில் உள்ள நடுப்பகுதி, இதைத்தான் அணுக்கருன்னு சொல்லி சொல்வோம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அணுக்கருவை பிளப்பதன் மூலம் எமக்கு சக்தியை தோற்றுவிக்க முடியும். இவ்வாறு கருப்பிளவின் போது சக்தியை தோற்றுவிக்கும் மூலகங்கள் அணுக்கரு எரிபொருட்கள் எனப்படும். இதற்கு உதாரணமாக யுரேனியம், தேரியம் என்பவற்றை குறிப்பிடலாம்.
அணுக்கரு எரிபொருள்களில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் சக்தி கருசக்தி ஆகும். இந்த கருசக்தி வெப்பசக்தியாகவே வெளிவிடப்படும். இந்த கருசக்தியிலிருந்து வெளிவிடப்படும் வெப்பசக்தியிலிருந்து எமக்கு மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். எமக்கு வெப்பமாக வெளிவிடப்படும் கருசக்தியிலிருந்து நீரை நீராவியாக மாற்ற முடியும். இவ்வாறாக மாற்றிய நீராவியை கொண்டு சுழலியை சுழலச் செய்வதன் மூலம் மின்பிறப்பாக்கியை கொண்டு எமக்கு மின் உற்பத்தி செய்ய முடியும். சக்தி நெருக்கடிகளும் தீர்வுகளும். சக்தி நெருக்கடி ஏற்படுறதுக்கு ஒரு பிரதான காரணம் சனத்தொகை பெருக்கம். மனிதன் அன்றாட வாழ்வில் எல்லா வேலையை செய்யறதுக்கும் அவனுக்கு சக்தி தேவைப்படுகிறது. சனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க இந்த சக்தி பயன்படுத்தப்படும் அளவும் அதிகரிக்கிறது. இதனால் சக்தியில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. சக்தி நெருக்கடி ஏற்பட இன்னொரு காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி. தொழில்நுட்பம் வளர வளர அதனால் செய்யப்படும் வேலைகளுக்கு சக்தி அதிகமாக தேவைப்படுகிறது. இதனால் சக்தி பற்றாக்குறை ஏற்படுகிறது. மற்றும் நாகரீக வளர்ச்சியின் காரணமாகவும் சக்தி முடிவடைந்து செல்கிறது. சக்தி நெருக்கடி ஏற்படுறதுக்கு மற்றொரு பிரதான காரணம் மீள புதுப்பிக்க முடியாத சக்தி முதல்கள். உதாரணமாக சுவட்டு எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலிய வாயு, பெட்ரோலிய எண்ணெய் போன்ற சுவட்டு எரிபொருள்கள் மிக விரைவாக முடிவுறக்கூடியதாக காணப்படுகிறது. இவ்வாறான சுவட்டு எரிபொருள்கள் உருவாவதற்கு பல மில்லியன் காலங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே காணப்படுகின்ற சக்தி முதல்களை மிக சிக்கனமாக பயன்படுத்துவது எமது பொறுப்பாகும். அப்படி சக்தி முதல்களை சக்திகளை நாம பயன்படுத்தாவிட்டால் எதிர்கால சந்ததியினருக்கு சக்தி பற்றாக்குறை ஏற்படும். மற்றும் சக்தி நெருக்கடிக்கு ஒரு சிறந்த தீர்வு மாற்று சக்தி வளங்களை அறிமுகப்படுத்துவதாகும். மாற்று சக்தி வளங்களாக காற்று, கடல் அலை, புவி வெப்பம், வற்றுப்பெருக்கு என்பவற்றை எமக்கு பயன்படுத்தலாம்.